தெய்வத்தின் குரல் ஏழாவது பாகம். நல்லதை விருத்தி செய்து கெட்டதை குறைக்க வேண்டும். லோகம் என்று இருந்தால் அதில் எல்லாமே நல்லதாக இல்லாமல் கெட்டதும் இருக்கத்தான் செய்யும். சிருஷ்டி தோன்றிய நாளாக இப்படித்தான் இருந்து வந்திருக்கிறது. முடிவிலே இந்த லோக வாழ்க்கையே அதில் நல்ல வாழ்க்கை என்று சொல்கிறதும் உள்படத்தான், வாழ்க்கை என்று சொல்கிறதும் உள்படத்தான். நிஜம் இல்லை, லோகாதீதமான மாயாதீதமான ஒன்றுதான் நிஜம். இதிலிருந்து அதற்கு போய் சேர்வதுதான் நமது முடிவான லட்சியமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு காட்டுவதற்காகவே சுவாமி இந்த லோகத்தில் கெட்டதுகளையும் வைத்திருக்கிறார் போல் இருக்கிறது. நாம் வாழ்கிற இந்த பூலோகத்துக்கு மிஸ்ர லோகம் என்று பெயர். அப்படி என்றால் கலப்பு உலகம். என்ன கலப்பு என்றால் நல்லதும் கெட்டதும் கலந்து இருப்பதுதான். தேவலோகத்தில் எல்லாம் நல்லதே, அசுரலோகத்தில் எல்லாம் கெட்டதே. மனுஷியர்களான நம்முடைய இந்த லோகத்திலோ ரெண்டும் கலந்து மிஸ்ரமாயிருக்கும். அப்படித்தான் ஈஸ்வர நியதி. ஆனாலும் இதில் நல்லதை விட கெட்டது ரொம்ப ஜாஸ்தி ஆகிவிட்டால் நாம் அந்த கெடுதலிலேயே அழுந்தி அழுக்காகி இங்கே இருந்து போய் சேர வேண்டிய லட்சியமான நிஜத்தை அடைய முடியாமலே போய்விடும். அப்படி ஆகுமாறு விடப்படாது. பூர்வ யுகங்களிலும் கூட நல்லதோடு கெட்டதும் இருந்தாலும் திரேதா துவாபர யுகங்களில் முறையே நல்லதே ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப என்று சொல்ல முடியாவிட்டாலும், ஜாஸ்தி ஜாஸ்தி என்று சொல்ல முடியாவிட்டாலும், சமம் என்று மூன்று விதமாக இருந்திருக்கிறது. கலியில் நிலைமை மாறி கெட்டது ஜாஸ்தியாயிருக்கும் என்றும் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அப்படி சொன்னதால் தான் இங்கே முழுக்க கெடுதலே வியாபித்து நல்லது எடுபட்டே போய்விடும் என்று அர்த்தம் இல்லை. ஏனென்றால் அப்போது கலப்பு லோகம் என்ற இதன் பேரே பொய்யாகி இது அசுர லோகமாக அல்லவா ஆகிவிடும். அதோடு கூட கலியின் கொடுமைக்கும் அதே சாஸ்திரங்களில் பரிகாரம் நிவாரணம் சொல்லி இருப்பதால் இங்கே இந்த யுகத்திலும் நல்லதற்கு பாதி அளவு இடமில்லாவிட்டாலும் 40% இடம் உண்டு என்று காட்டுவதற்காகவே ஏற்படுகிறது. தற்காலத்தில் ஆகியிருப்பது போல அந்த அளவுக்கும் கீழே நல்லது போய்விடுவதற்கு நாம் இடம் தரப்படாது. லோகம் பூராவும் இப்போது காணப்படுகிற மாதிரி கெட்டதிலேயே மேலும் மேலும் போய் விழுந்து மீட்சியே இல்லாமல் ஆகிவிடக்கூடாது. அதற்கு நல்லதை விருத்தி செய்து கெட்டதை குறைக்க வேண்டும். முழுக்க குறைத்து சைஃபர் பண்ணிவிட முடியாதுதான். ஆனாலும் நல்லதை அது அமுக்கி போட்டுவிட்டு தானே தலையோங்கி நிற்க முடியாத அளவுக்குள்ளாவது அதை குறைக்கத்தான் வேண்டும். ஜென்ரலாக உள்ள இந்த விஷயத்தையே வாலிப லோகத்துக்கு பொருத்தித்தான் ஏதோ மனசில் தோன்றியதை சொன்னேன். பூராவும் அப்படியே சீர்திருந்து விடும் என்று எதிர்பார்த்து சீர்திருத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அர்த்தமில்லை. கெட்டதற்கே அடியோடு விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே, முடிந்த மட்டும் திருத்துவதற்காக எனக்கு தெரிந்த மட்டும் ஏதோ சொன்னேன். சாரத்தில் நம்முடைய இளம் தலைமுறையினர் உசந்த சரக்கு என்பதே என் அபிப்பிராயம். நல்ல லோகத்தில் உலோகத்தில் தடிமனாக களிம்பு ஏறினார் போல இப்போது வேண்டாத அம்சங்கள் அவர்களை பிடித்து கொண்டிருக்கின்றன. அதை நன்றாக தேய்த்து சுத்தம் செய்து அவர்களை பளிச்சென்று பிரகாசிக்க பண்ண வேண்டும். இந்த காரியத்தை பெரியவர்களும் பண்ண வேண்டும். அதோடு விட்டுவிடாமல் அவர்கள் தாங்களாகவேயும் பண்ணி கொள்ள வேண்டும். நல்லதற்கும் இந்த லோகத்தில் இந்த காலத்திலும் நிச்சயமாக இடம் உண்டு. கெட்டதன் ஆதிக்கத்தில் நல்லது அடித்து கொண்டே போய்விட்டது என்று ஆகாமல் அது ஜீவனுடன் வாழ இடம் உண்டு என்று ஆக வேண்டும். அப்படி மக்கள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஈஸ்வர கிருபை அப்படி ஆக்கி கொடுக்க வேண்டும். சிறுவர்களுக்கும் வாலிபர்களுக்குமான இவ்வுரைகளை படித்த கையோடு குரு சிஷ்ய உறவு என்ற உரையில் தற்கால ஆசிரியர்மார்களுக்கு என்றுள்ள பிரிவை படித்தால் வட்டம் பூர்த்தியாகும்.